ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கியோசரா ஜெராக்ஸ் மிஷினில் டோனரில் பவுடர் காலியான பிறகு அந்த பவுடரை மட்டும் எப்படி நம்ம டோனரில் ரீஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த டோனரை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சீல் பண்ணி தான் இருக்கும், ஒரே ஒரு இடத்துல தான் கேப் இருக்கும். அந்த டோனர் பவுடர் வந்து வெளியே வர்றதுக்காக அந்த கேப் எதில் இருக்கும், இந்த டோனரை அப்படி நீங்கள் பின்னாடி திருப்புனீங்கன்னா இந்த இருக்கா இதுதான், இது அதை காமிக்க பாருங்கள், இதுதான் அந்த கேப் இருக்கும். இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கும். இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னா இந்த லிவர் மாதிரி இருக்கும், அந்த லிவரை வந்து ஜஸ்ட் ரைட் சைடு வந்து புல் பண்ணுங்கள். புல் பண்ணோன்னா இதை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இன்னொரு சின்ன லிவர் மாதிரி இருக்கா, அதை வந்து மறுபடியும் ரைட் சைடில் புல் பண்ணுங்கள். இந்த இருக்கா கேப்பு, இதுதான் அந்த டோனரில் இருக்கிற பவுடர் எல்லாமே வெளியே வர்றதுக்கு உண்டான கேப்பு. இதில் வந்து நீங்கள் டோனர் வந்து ரீஃபில் பண்ண முடியாது, இது வந்து கஷ்டம். இன்னொரு மெத்தடில் தான் இதில் ரீஃபில் பண்ண முடியும். எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களோ அதே மெத்தடில் ஜஸ்ட் அது மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். டோனரில் நம்ம தான் ஹோல்ஸ் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதில் ரீஃபில் பண்ணணும். இதை எதில் ஹோல்ஸ் இன்சர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த டோனரில் அந்த கேஷ் அண்ட் மார்க்கு அதுக்கப்புறம் அந்த பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை தான் டாப் பொசிஷன். இதில் தான் நம்ம ஹோல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஷால்டரிங் மிஷினை வச்சு கரெக்டாக இந்த இதில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. ரவுண்டாக ஷால்டரிங் மிஷினை நல்லா ஹீட் பண்ணி கரெக்டாக இதில் வச்சிங்கன்னா இதில் ஜஸ்ட் சின்ன ஹோல் மாதிரி உங்களுக்கு விழுந்துடும். ஆனால் அந்த பிளாஸ்டிக் வந்து உள்ளே போயிடாமல் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இதில் ஹோல்ஸ் போட்டுட்டு A4 ஷீட் வாங்கின அந்த பேப்பரில் ஜஸ்ட் இந்த மாதிரி புனல் மாதிரி செஞ்சுக்கோங்க. அந்த ஹோல்ஸும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கட்டும், அந்த உள்ளே போகிற மாதிரி அந்த கரெக்டாக அந்த புனல் மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த போட்டிருக்கிற அந்த ஹோல்ஸில் கரெக்டாக அந்த புனலை வந்து இன்சர்ட் பண்ணி அந்த பவுடரை வந்து நீங்கள் உள்ளே கொட்டுனீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாயிரும். கியோசரா மிஷினுக்கு கரெக்டான பவுடரை வாங்கிக்கோங்க. பவுடரை பார்த்தீங்கன்னா 1 kg கரெக்டாக இருக்கும், ஃபுல்லாக அந்த டோனர் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாயிரும். இப்போ 1 kg பவுடர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 800 கிட்ட வரும். பவுடர் ஃபுல்லாக ஃபில் பண்ண பிறகு நீங்கள் போட்ட அந்த ஹோல்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக சீல் பண்ணிடணும். அந்த பவுடர் எதுவுமே வெளியே வராத மாதிரி முன்னாடி எப்படி ஃபுல்லாக சீல் பண்ணிருந்துச்சோ அந்த மாதிரி சீல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கிளாத் டேப் வந்து வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் எந்த டேப்னாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஹோல்ஸில் இருந்து பவுடர் வந்து வெளியே வராத மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சீல் பண்ணிடணும். A4 கவர் இருக்குல்ல, அந்த கவரை வந்து இந்த மாதிரி சின்னதாக அந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர் வந்து ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம், தின்னாக இருந்தால் போதும். அந்த பேப்பரை கரெக்டாக அந்த ஹோல்ஸ் நேராக வச்சு கரெக்டாக அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு அதை அந்த கிளாத் டேப் இருக்குல்ல, இல்லைனா எந்த டேப்போ அந்த டேப்போ வந்து கரெக்டாக மேலே வச்சு ஒட்டிடுங்க, பவுடர் வெளியே வராத மாதிரி. அவ்வளோதான், உங்களுக்கு டோனர் வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பேப்பர் திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கட்டும். நீங்கள் ரீஃபில் பண்ண டோனர் வந்து பிளேஸ் பண்ண பிறகு இதை பார்த்தீங்கன்னா நான் ஜீனியஸ் டோனர் அப்படின்னு மிஷினில் காமிக்கும். ஜஸ்ட் இப்படி காமிச்சிச்சுன்னா இந்த ஸ்டாப் பட்டனும் இந்த ஓகே பட்டன் இந்த ரெண்டு பட்டனையும் ஒரு 2 seconds வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் எரியும், அந்த க்ரீன் லைட் எரியிற வரையும் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நான் ஜீனியஸ் டோனர் வந்து போயிடும். இதை பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த க்ரீன் லைட் எரிஞ்ச உடனே கையை வந்து எடுத்துருங்க, உங்களுக்கு கரெக்டாக ரெடி ஆயிரும் மிஷின் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் ரீஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் படி தான் நான் அந்த பவுடர் வந்து ரீஃபில் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் மாதிரி இருக்கா, இது வந்து ஒரு கேப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா சீல் பண்ணியிருக்கும். நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கரெக்டாக தட்டி தட்டி கலட்டணும், அதை வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். சால்டரிங் மிஷின் இருந்துச்சுன்னா அந்த மெத்தடே ட்ரை பண்ணுங்கள், அதுதான் ஈஸி. இது சால்டரிங் மிஷின் இல்லைன்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி இதை ஜஸ்ட் தட்டுனீங்கன்னா லைட்டாக கலரும், அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங் பிளேடை வச்சு நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பவுடர் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு அனபா வச்சு கரெக்டாக நீங்கள் பிளேஸ் பண்ணி சீல் பண்ணிடணும். இதை கலட்டுறது போது கரெக்டாக நீங்கள் தட்டி கலட்டுங்க. அப்படி சால்டரிங் மிஷின் இருந்துச்சுன்னா அந்த மெத்தடே போங்க. நீங்கள் டோனரில் பவுடர் ரீஃபில் பண்ணிவிட்டு மிஷினில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஜீனியஸ் டோனர்னு தான் காமிக்கும். அப்படி காமிச்சிச்சின்னா ஜஸ்ட் ஸ்டாப் பட்டனும் ஓகே பட்டனும் 2 seconds ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.